ஒன்றிணையும் வா என்று எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் ஆணையேற்று மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதி உட்பட்ட இன்று துறைமுக பகுதியை சார்ந்த சுமார் 2000 பேருக்கு எஸ் எம் நகரை சார்ந்தவர்களுக்கு எங்கள் மற்றும் காந்தி நகர் சார்ந்த 2000 பேருக்கு எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் திரு பி கே சேகர்பாபு அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் தனிப்பட்ட முறையிலே இன்று அவர்கள் தேவை அனைத்து உதவிகளையும் செய்து பொருள் உதவி அனைத்தையும் செய்து இன்று அவர்கள் இந்த கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நலத்திட்டங்களை நாங்கள் வழங்கியிருக்கிறோம். என்று பார்த்தீர்களென்றால் தொடர்ந்து ஒருங்கிணைவா என்று தினமும் எங்கள் பகுதியில் உள்ள அனைத்து மக்களுக்கும் நாங்கள் நலத்திட்டங்களை வழங்கி வருகிறோம். அதேபோல் பார்த்தீர்களென்றால் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் சொன்னது போல் தமிழக அரசு பண பற்றாக்குறை காரணத்திற்காக மக்களை துன்புறுத்தும் வகையிலும் மக்களை மேலும் பாதிக்கின்ற வகையிலே டாஸ்மாக் கடையில் திறக்கின்றார்கள். கோயம்பேடு மார்க்கெட்டில் ஒரு மார்க்கெட்டில் நடந்தது இன்று தமிழகம் முழுவதும் நடக்க இருக்கிறது. இதனால் கொரோனா பரவும் என்பதுதான் அல்ல அனைவருடைய அச்சமும். அது மட்டுமில்ல, ஏற்கனவே பண கையில் வந்து தொழில் இல்லை, வருமானம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவருக்கு வருகிற கொஞ்ச நெஞ்ச வருமானத்தையும் புடுங்கின்ற வகையிலே இன்று அரசு இந்த டாஸ்மாக் கடைகளை திறக்கிறது. இதனால் மக்களுக்கு தான் பெரிய உதவி, ஆனால் தமிழக அரசோ வருமானத்தை மட்டும்தான் பார்க்கிறது. இதில் வேடிக்கை என்னவென்றால் அதாவது அவர்களுக்கு உரிய முறையிலே வரவேற்கின்ற ஜிஎஸ்டி தொகை பாக்கியை மத்திய அரசிடமிருந்து பெறுவதற்கு அவர்களுக்கு அவர்களுக்கு திராணி இல்லை. ஆனால் இங்கே மக்களிடம் வரியை பிடிக்க வேண்டும், மக்கள் பணத்தை பிடிக்க வேண்டும், அவர்கள் எக்கேடு கெட்டால் என்ன என்ற நிலையில் இந்த அரசு இருக்கிறது. இது கண்டிக்கத்தக்கது. இதனால் கொரோனா பரவும் ஒன்றும் பார்த்தீர்கள் என்றால் கடந்த 2-3 நாட்களிலே தினமும் 500 பேருக்கு கொரோனா தொற்று பரவுகின்ற வகையிலே இது கிடக்கிறது. இதை உணர்ந்து இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் கேட்டுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.